வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையிலே இருக்கக்கூடிய குத்து விளக்கு வகையில் கம்பி விளக்கை தான் பார்க்க போகிறோம் கம்பி விளக்கு அதுவும் சாவி வச்ச விளக்கு ரொம்பவே பிரபலம் நிறைய பேர் பாரம்பரியமாக தன்னுடைய வீட்டை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஏற்றுறாங்களோ இல்லையோ அழகுக்காகவாது வாங்கி வைக்கிறாங்க பட் இந்த விளக்கு வந்து அழகாக ஏற்றவும் முடியும் அழகுக்காகவும் நம்ம வைக்கலாம் அப்படிப்பட்ட கம்பி விளக்கில் ஏழு முக விளக்குமே இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விளக்கு கடை அப்படின்னாலே வந்து குத்து விளக்கு வெரைட்டி நம்மள மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது அந்த அளவுக்கு நிறையவே கலெக்ஷன் வச்சுருக்குறோம் அதுலேயுமே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கம்பி விளக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது வாங்க இப்போ க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் கம்பி விளக்கில் கீ விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாவி விளக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா இந்த விளக்கோட சிறப்பே வந்து ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஹைட்டை வந்து நம்ம ஏற்றியும் லாக் பண்ணிக்கலாம் இறக்கவும் செய்ய முடியும் அதுதான் இதோட சிறப்பே அழகாக இப்படி நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு அடியிலருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இது ஹைட் அட்ஜஸ்டபுள்ன்றதுனால ரொம்ப சின்னதில் அது தேவை இருக்காது அப்படின்றதுனால மூணு அடியிலிருந்து தான் இந்த விளக்கு ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து அஞ்சு முகம் இருக்குது அந்த அன்னம் வச்சும் இருக்கும் இந்த மாதிரி இது வந்து பிறையிலேயே இன்னொரு மாடல்னு சொல்லுவோம் திருநெல்வேலி கம்பி விளக்கில் வரக்கூடிய அந்த மாடல் அதுவுமே இப்போது நம்மளுடைய விளக்கடையில் இருக்குது அதுலேயே அன்னம் வச்சு அஞ்சு முகத்திலையே அழகாக அன் அன்னம் வச்சும் இருக்குது ஹைட் வாரியாக நிறைய சைஸஸில் இது அவைலபிள் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு முகத்தில் கம்பி விளக்கு அதுவும் சாவி வச்சு புதுசாக செஞ்சுருக்காங்க இந்த விளக்கு பார்த்திங்கன்னா டிசைன் ஏற்றுகிற இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கார்விங்கோடு கொடுத்துருக்காங்க நகாஸ் ஒர்க்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த விளக்கு வந்து இப்படி கை பிடிச்சி தூக்குற மாதிரி இதை கொடுத்துருக்கிறதுனால நம்மளால தூக்கவும் இது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கைப்பிடி கையிலையுமே ஒர்க்கு அது மாதிரி அந்த கம்பி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி வச்சுருக்கிற இடம் கூட அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நகாஸ் ஒர்க்கு பண்ண கை விளக்கு கீழே வந்து அழுத்தம் திருத்தமாக இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க ஆர்னமெண்ட் ஒர்க்கில் வர்ற மாதிரியே இந்த குத் குத்துவிளக்குலையுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூன்றரை நாலு அடி இதோட உயரம் நாலு அடி வரும் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு கிலோ வெயிட் வரும் நல்ல ஹெவி மண்ணெல்லாம் கிடையாது நல்லா ப்யூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட்மேக்கில் உருவான சாவி விளக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கம்பி விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் செக் பண்ணலாம் அல்லது நம்ம கடைக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் கால் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு காலையில் திரும்ப பத்து மணிக்கு மேலே ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்